ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சினிமேட்டிக் இன்ட்ரோ எப்படி உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலே பண்ணுறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேர் கொடுக்கணுமோ அந்த பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும், பென்சில் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பென்சில் ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் கிக்கட்ஸ்ன்ட்டு நம்ம போட்டிருக்கேன். இப்போ வாங்க டன் கொடுத்துருக்க அப்புறமா ரைட் சைடில் ஓகே ஆப்ஷன் கிடைக்கும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே இருக்கும் கீழே இந்த ஏ ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சைடில் ஆப்ஷன்ஸ் இப்படி வரும், இங்கே ஃபாண்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரைட் சைட் கீழே உங்களுக்கு ஓகேன்ற ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டெக்ஸ்ட் ஃபாண்ட்டு மாறிடும். லைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி உங்கள் ரைட் சைடில் காப்பின்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அதே டெக்ஸ்ட்டு இன்னும் ஒன்றா வந்துடும். இப்போ திருப்பியும் இந்த பென்சில் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். திருப்பி இந்த பென்சில் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு ஓகேன்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும், அந்த மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் சென்டர் கொண்டு வாங்க. ரைட் சைடில் உங்களுக்கு ரிலேட்டிவ் பொசிஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது சென்டரும் கொண்டு வாங்க. இப்போ சென்டருக்கு வந்துடுச்சு. இந்த லைட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கரெக்ட் சென்டரில் இருக்குது. திருப்பி மேலே ஒரு டிக் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், அந்த மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களோட செகண்ட் டே டெக்ஸ்ட்டு அப்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் பொசிஷன் போய் சென்டருக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா உங்கள் ரைட் சைட் பாட்டமில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஆப்ஷன் தெரியும், அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பரண்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே ஒரு இங்கே ஒரு ஆப்ஷன் தெரியும், ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா
இங்க ஒரு ஆப்ஷன் தெரியும், அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு டெக்ஸ்ட் இங்க இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்க பாக்ஸ்க்குள்ள. அதுக்கப்புறம் செலக்ட் ஆயிடும். கீழே ஒரு ஆப்ஷன் தெரியும், அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி வரும், ஓகேன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டும் மர்ஜ் ஆகிக்கும். அது திருப்பியும் இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் மார்க் சிம்பிள் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஷேப்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு ஸ்கொயர் இருக்கும், அதை இப்படி ட்ராக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் மார்க் ஆப்ஷன் இருக்கோ, அது மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே செகண்ட் ரெக்டாங்கிளில் ஒரு சர்க்கிள் ஆப்ஷன் தெரியும், அதை ப்ரெஸ் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஒரு ஓகே ஆப்ஷன் தெரியும், அதை மேலே கிளிக் பண்ணுங்க. இப்போ டிக் ஆப்ஷன் தெரியும், அதை மேலே கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஸ்க்ரீன் பிளாக்காக மாறிடும். அதுக்கப்புறமா கீழே இந்த தேர்ட் ஆப்ஷனுக்கு வாங்க, அது மேலே கிளிக் பண்ணுங்க. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே டூ பேக்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும் உங்களுக்கு, அதை மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அது பிளாக் பேக்ரவுண்டாக மாறிக்கும். அதுக்கப்புறமா மேலே ப்ளஸ் மார்க் சிம்பிள் ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா டெக்ஸ்ட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும் உங்களுக்கு, அதை மேலே கிளிக் பண்ணுங்க. அது மேலே கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நியூ டெக்ஸ்ட்ன்ட்டு இங்கே உங்களுக்கு வரும், அதை இப்படி ட்ராக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த பென்சில் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் செகண்ட் லைனில் மீ அண்ட் மை ப்ரோன்னு கொடுத்துருந்தேன், திருப்பியும் அதே இங்கே டெக்ஸ்ட் பண்ண போகிறேன் நான். நீங்களும் அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் பண்ணணும். டெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறமா ஃபாண்ட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும் உங்களுக்கு, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த வேர்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு ஃபாண்ட் கொடுத்துருந்தீங்க, திருப்பி அந்த ஃபாண்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இல்லை நீங்கள் இப்படி வச்சுட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ரைட் சைடில் ரிலேட்டிவ் ஆப் பொசிஷன் அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சென்டருக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஸ்க்ரால் பண்ணுங்க கீழே. ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறமா 3D ரொட்டேட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்க. இந்த க்ரீன் கலர் லைன் மேலே கை வச்சுட்டு இப்படி நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு இப்படி தெரியும். இப்போ கரெக்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ நம்ம ட்ராக் பண்ண போகிறோம்.
இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இங்கே ஒரு டாட் ஆப்ஷன் தெரியும், ஒரு சர்க்கிள் ஆப்ஷன் சின்னதாக, அது மேல ஹோல்ட் பண்ணுங்கள், இப்படி கீழே ட்ராக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைஸ் கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னா இந்த சைடு இப்படி பிடிச்சி இப்படி லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணதுக்கப்புறமா இப்படி மேலே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே கலருன்ற ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனேபிள் பண்ணுங்கள். இங்கே கிரேடியன்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ளஸ் சிம்பிள்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஃபோர்த் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு லைட்டை இப்படி ட்ராக் பண்ணிட்டு எங்களுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இது இப்படி மாறிக்கும், இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொடுக்கலாம். திருப்பி ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ டிக் கொடுங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு ஆப்ஷன் தெரியும், இது அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சேவ் ஆஸ் இமேஜின் அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சேவ் டு கேலரி அது மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மீடியா ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ டூ இமேஜஸ் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் சிம்பிள் உங்களுக்கு தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா லூமா ஃபேட் அப்படின்ட்டு ஒரு அனிமேஷன், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் லூமா ஃபேட் அந்த ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த டூக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆப்ஷன் தெரியும், பேன் ஜூம் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இப்போ இமேஜை இப்படி கை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணதுக்கப்புறமா இப்போ என் பொசிஷன் அந்த இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுங்க. லைட்டாக மூவ் பண்ணதுக்கப்புறமா லேயர் போங்க, மீடியா. இங்கே பிக்சல் லேபில் சேவ் பண்ணியிருந்த டெக்ஸ்ட்டை இப்போ இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி நல்லா ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு கீ ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மூவ் பண்ணுங்கள்.
பண்ணுங்க, டிக் மார்க்ன ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்மோக் வீடியோ அதை இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறமா இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. பிளெண்டிங் டூ ஆப்ஷன் தெரியும், அதை மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த லைட் அண்ட் டூல் ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஓகே ஓகே கொடுங்க. இப்போ ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதை இன்செர்ட் பண்ணுங்க. ட்ராக் பண்ணுங்க. நான் ஒரு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. பிளெண்டிங் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட்டை லாஸ்ட்டு கீழ்த்திடுங்க. லேயர் போங்க, மீடியா போங்க. போனோடனே ஒரு பிஎன்ஜி இருக்கும், அதை இப்படி ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறமா பிளெண்டிங் போங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதை லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணுங்க. ஸ்மோக் சினிமேட்டிக் என்ட்ரி ரெடி. இப்போ சினிமேட்டிக் ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணலாம். லேயர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓவர்லே கிளிக் பண்ணோன்னா கெட் மோர் ஆப்ஷன் போங்க. ஃப்ரேம்ஸ் ஆப்ஷன் போய் சினிமேட்டிக் ஃப்ரேம்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சினிமேட்டிக் ஃப்ரேம்ஸ் ப்ரெஸ் பண்ணோடனே இன்செர்ட் பண்ணுங்க. இப்போ கரெக்டாக இருக்குது.